फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதிகை பிரியா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு பருப்பு உருண்டை மோர் குழம்பு செம்ம சூப்பரா இருக்குங்க பாருங்க பருப்பு உருண்டை மோர் குழம்பு செம்ம சூப்பரா இருக்கு பார்க்கலாமா फ्रेंड्स பாருங்க சாதம் பருப்பு உருண்டை குழம்பு செம்ம சூப்பரா இருக்கு நான் வந்து ஏற்கனவே மோர் குழம்பு உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து சவ் சவ் வச்சு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் பருப்பு உருண்டை மோர் குழம்பு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல மணமாக இருக்குது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது பருப்பு உருண்டை மோர் குழம்பு வீடியோ பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு கால் கப் எடுத்துக்கோங்க வரமிளகா ஒரு நாலு வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் பூண்டுப்பல் வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெல்லாரி வெங்காயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து ஒரு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு இது தாளிக்கிறது பருப்போடு சேர்த்து நம்ம வந்து தனியாக அரைக்கும் போது இது குழம்புக்கு தனியாக அரைக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அதே ஒரு ஸ்பூனில் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லி பெருண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய மல்லி எடுத்திருக்கேன் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுவும் கால் டீஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எதுக்கு சொல்லியிருக்கேன்னா இந்த அரிசி சேர்த்தோம்னா இது வந்து திக்னஸ் வர்றதுக்காக குழம்புக்கு சப்போஸ் அரிசி போட விரும்பலைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு சாய்ஸ் காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து பாரம்பரியமாக நம்ம அரைக்கிறோம்னா நம்ம வந்து அரிசி மல்லி வரமிளகாய் சீரகம் கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் வச்சு அரைப்பாங்க இதை வந்து ஊற வைக்கணுங்க நம்ம வந்து பருப்புக்கு ஊற வைக்கும் போதே ஊற வச்சுக்குவோம் இப்போ இதை வந்து ஊற வைக்க போகிறோம் இது தாளிக்கிறது இப்போ பார்த்துக்கோங்க துவரம் பருப்பு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க கடலைப்பருப்பையும் போட்டுக்கோங்க இது நல்லா ஊறட்டும் இந்த பருப்பு துவரம் பருப்பையும் கடலை பருப்பையும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இந்த பருப்போடு நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம்னா வரமிளகாய் அரைப்போம் தேங்காய் துருவல் சோம்பு பூண்டு பல் எடுத்து நம்ம இதில் உப்பு போட்டு இதை எல்லாம் ஒன்றும் அரைக்கணும் அரைக்கும் போது காமிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச துவரம் பருப்பையும் கடலை பருப்பையும் நல்லா நனைய போட்டாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அது மாதிரி மல்லி பொட்டுக்கடலை சீரகம் துவரம் பருப்பு இதையும் நனைய போடுங்க இது நல்லா ஊறட்டு நனைஞ்சு ஊறினா தான் நல்லா அரைக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து போட்டுடலாம் இதோட சோம்பு பூண்டும் போட்டுருங்க தேங்காய் துருவல் இதையும் போட்டுக்கோங்க
பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இஞ்சியும் போட்டுக்கோங்க, ரெண்டு வரமிளகாய் காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. உள்ள கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம இந்த துவரமுறுக்கையும் கடலைப்பருப்பையும் அரைக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் நர நரன்னு குறவரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இப்போ இதில் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் போட்டுக்கோங்க. இதுலேயும் காரம் வேணும் பருப்புக்கும். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்குவோம். இப்போ அரைச்சி வச்சதை நம்ம வந்து இதில் போட்டு வதக்கிடலாம். இதில் ஒரு கப் வெங்காயம் போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக ஹீட் அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை இருக்காது. உங்களுக்கு குழம்பு வந்து உருண்டை வந்து கெட்டி நல்லா கெட்டி பிடிக்கும், உங்களுக்கு உடஞ்சி போகாது. அதுக்காக தான் வதக்கிறது. இதை இப்போ நம்ம ஆவியில் தான் ஹீட் பண்ணி வைக்க போகிறோம். டைரெக்டாக நம்ம போடலாம், ஆனால் சில இது வந்து கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் இதை வந்து உருண்டையாக ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து உருண்டையாக பிடிச்சி நம்ம வேக வைக்கலாம். துணியெல்லாம் வேண்டாங்க, சும்மா நீங்கள் பிடிச்சி வச்சிங்கனாவே போதும். ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வந்து மோர் குழம்புக்கு மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதில் 1/2 லிட்டர் தயிர், அதாவது மிக்சியில் வந்து நல்லா மோராக நம்ம வந்து நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஊற்றிடுறோம். நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. இதில் தண்ணி நிறையா விட்டுக்கோங்க, ஏன்னா கொதிக்கிறதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற முடியாது. அதனால் இது வந்து உங்களுக்கு நல்லா திக்காக வரும், மோருக்கு வந்து சேர்க்கறதுனால திக்காக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுவே நல்லா கெட்டியாக திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து பருப்பு இதெல்லாம் மிக்சி ஜாரில் கழுவுன தண்ணி இருக்குது, அதை ஊற்றிக்கோங்க. வேறு பொடிக்கிடி எதுவுமே வேணாங்க.
நம்ம திறந்து பார்க்கலாம். சுடுதுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே ரொம்ப வேக வைக்காதீங்க, அப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்காது. இது ஆறட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லா தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுந்த பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. தேங்காய் நாயிடும் வாடகாங்க நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கலவையில் ஊற்றிடலாம். சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க, திரிஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து தயிரை வந்து கடைஞ்சதுனால 1/2 லிட்டர் கிடச்சிது, நல்லா கெட்டி தயிரை நான் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பழைய மோரையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம வந்து மோர் குழம்புனாவே மோர் வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் தான் அந்த மோர் குழம்பு நல்லா எடுக்கும். உங்களை ஏற்கனவே மோர் குழம்பு போட்டிருப்பேன். இப்போ உருண்டை குழம்பு, உருண்டையை வச்சு நான் மோர் குழம்பு போடுறது இப்போ தான். செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை வந்து சிம்ம குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த கரெக்டாக இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பருப்பு உருண்டைக்கு பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை மெதுவாக போடலாம். பதினாறு உருண்டை வந்துச்சுங்க இந்த துவரம்பருப்புக்கு. இப்போ வந்து சிம்ம குறைச்சே வச்சுக்கோங்க. மோர் குழம்பு மூடக்கூடாது, திறந்தே வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். அதுக்கு தான் இது வந்து இப்போ வந்து எவ்வளோ உங்களுக்கு பாருங்கள் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹீட் ஏற கொஞ்சம் திக்காகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம் அந்த உருண்டை. அப்படிங்கும்போது இது வந்து சீக்கிரம் ஆகிடும், நல்லா குக் ஆகிடும். பார்த்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், முதல் எப்படி தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து மோர் வந்து நல்லா இருக்க இருக்க இன்னும் 6 திக்காகிடும் பாருங்கள். நல்லா முறக்கூடி இந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மோர் குழம்பு ரெடி. பாருங்கள், இப்படி நம்ம வதக்கி வேக வச்சு போட்டோம்னா நமக்கு வந்து கரையாது. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். மோர் குழம்பு செம்ம மணக்குது.
இதுதா எங்காத்து ஸ்பெஷல் மோர் குழம்பு. சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஒன்று கூட உடையல, நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மோர் குழம்பு செம சூப்பராக இருக்கு. பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே மோர் குழம்பு போட்டிருக்கேன், அது சவுசவ் மோர் குழம்பு தான், பிளைனாக போட்டிருப்போம் நம்ம காய்கறிகள் வச்சு. இது வந்து பருப்பு உருண்டை, நான் வந்து கார குழம்பு மாதிரி பருப்பு உருண்டை குழம்பும் போட்டிருப்பேன். இப்போ மோர் குழம்புல உருண்டை குழம்பு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் செம சூப்பராக இருக்குது. பாருங்க, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.